முப்படை பயிற்சி மையத்தில் தமிழ்நாடு போலீஸ் பிசி 2022க்கான முழு நேர பயிற்சி வகுப்புகள் புதிய பேட்ச் வந்து எப்போது தொடங்க போதுன்னு பாத்தீங்கன்னா 18/7/2022 போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல. இது வந்து தேர்ட் பேட்ச், அட்மிஷன் வந்து ப்ரோக்ரஸ்ல தான் இருக்கு. ஸோ ஹாஸ்டல் அண்ட் ஜிம் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே இருக்கு, பிளஸ் வந்து புக்ஸும் சேல்ஸ்ல இருக்கு. ஸோ புக்ஸோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1800 ருபீஸ். ஸோ புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி புக்கை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கிளாஸ்ல ஜாயின் பண்ணும், ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் லிங்க் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. Thank you. Hi guys, welcome to Muppadai Training Academy. ஓகே, இன்னைக்கு எதை நம்ம பற்றி பார்க்க போகிறோம், நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி வந்து கம்யூனிட்டியில் நாங்கள் போட்டிருந்தோம். ஸோ சோஷியல் சயின்ஸில் வந்து சில இம்பார்ட்டன்ட் இயர்ஸ் வரும், நம்ம மாடர்ன் இந்தியாவில் வந்து சில டைம் லைன்லாம் வரும், இந்த டைமில் இது நடந்ததுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, எக்ஸாம்பிள் அதையும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஸோ அதுக்காக தான் ஒரு முக்கியமாக மாடர்ன் இந்தியாவில் நம்ம 1919 மேலே என்ன நடந்தது அதில் சில இம்பார்ட்டன்ட்லாம். ஸோ இது ஒரு மூணு பார்ட்டாகவே பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சம் இயராக இல்லை ரெண்டு பார்ட்லேயும் முடிச்சுக்கலாம், அடுத்த பார்ட்லேயே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு சில விஷயங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1919 வந்து என்ன இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரௌலட் ஆக்ட். ஓகேங்களா, இந்த ரௌலட் சட்டம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரௌலட் சட்டம் ஃபர்ஸ்ட் இது பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, யாரை வேணால் கைது பண்ணலாம், அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, யாரை வேணால் கைது பண்ணலாம், எந்த ஒரு காரணமே இல்லாமல் யாரை வேணால் கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் வந்து ரௌலட் ஆக்ட். அது யாருடைய இதில் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிட்னி ரௌலட்னு ஒருத்தர் இருப்பார், அவருடைய தலைமையின் கீழ் அவர் தான் வந்து இந்த சட்டத்தை எடுத்துகிட்டு வந்தவரே. ஸோ அந்த சிட்னி ரௌலட் தான் வந்து இதை எடுத்துகிட்டு வந்தார். ஸோ என்ன இதோடைய மேஜர் கோலே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி வேணால் யாரை வேணால் எங்கே வேணால் கைது பண்ணலாம், என்ன வேணால் பிடிச்சி உள்ள போடலாம், ப்ரொடெஸ்ட் பண்ணி, அதாவது வந்து உள்ள வந்து லாக்டவுன்ல இப்ப நம்ம எப்படி உட்கார வச்சாங்க உள்ள உட்கார வச்ச மாதிரி அந்த மாதிரி உட்கார வைக்கலாம், யாரை வேணா உள்ள உட்கார வைக்கலாம், அரெஸ்ட் பண்ணிடலாம். அதுதான் வந்து இந்த ரௌலட் சட்டத்தினுடைய இதுவே. இது வந்து எப்படி சார் நான் 1919 ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, ஓகே இது வந்து ஒரு சின்ன ரீகால் தான். இப்போ 2019 தான் நமக்கு என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வந்தது, எல்லாருக்குமே நல்லா தெரியும். 2019 தான் கொரோனா வந்தது. இந்த கொரோனா 1919 வந்ததா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கொரோனா 1919 வந்ததா ஞாபகம் வச்சுக்கணும், அது ஒரு ரவுடி வைரஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொரோனான்றது வந்து ஒரு ரவுடி வைரஸ், யாரை வேணா எப்போ வேணா பிடிக்கும். ஓகேங்களா, ரவுலட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ரவுலட்னா கொரோனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரவுடி. ஸோ அது வந்து யாரை வேணா பிடிக்கும். இது வந்து 1919 வந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும், ஏன்னா இதை வச்சுதான் ஒரு 3 வருஷம் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். ஸோ 1919 யாரை வேணா எப்போ வேணா பிடிக்கும், இப்படி அப்படின்லாம் பார்க்காது. ஸோ யாரை வேணா எப்போ வேணா பிடிக்கும், அப்போ வந்து ஆங்கிலேயர்கள் அந்த சட்டத்தை தான் போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1919 இந்த கொரோனா வைரஸ் மாதிரி ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு ஒரு வைரஸும் வந்துச்சுன்றது நீங்கள் எல்லா யூடியூப் சேனல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரை வேணா எப்போ வேணா பார்த்துட்டு என்ன பண்ணிடும், இது பிடிச்சிக்கும். ஸோ 1919 தான் எது வந்தது, ரௌலட் ஆக்ட் வந்தது. ஸோ ரௌலட்ன்றதுக்கு ரவுன்றது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ரவுடி வைரஸ் கொரோனா வைரஸ் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஸோ இந்த கொரோனா வைரஸ் வந்தால் 1919 வந்திருக்கு, யாருமே ஜாலியாக இருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே படுகொலை தான் செய்யப்பட்டாங்க, அதாவது கொலை செய்யப்பட்டாங்க. கொலைனா செத்து போயிடுவாங்க, ஜாலியாக இல்லாமல் எல்லாரும் என்ன பண்ணிடுவாங்க, செத்து போயிடுவாங்க. இப்போவும் அதான் நடந்துட்டு இருக்கு, கொரோனா வைரஸ்னால பாதி பேர் உயிரிழந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் எப்போ தான் நடந்தது, 1919 தான். ஸோ இந்த படுகொலை எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அமிர்ஸ்டரில், பஞ்சாபில் உள்ள அமிர்ஸ்டரில் தான் நடந்தது. ஸோ அம்ரிஸ்டர், பஞ்சாபில் உள்ள அம்ரிஸ்டரில் தான் நடந்தது. இந்த ரவுலட் ஆக்டை எதிர்த்து போராடிய மக்கள், ரவுலட் ஆக்டை எதிர்த்து போராடினாங்க பாரு மக்கள், அவங்கள தான் ஒரு இடத்துல நிற்க வச்சு அப்போ வந்து சுட்டு கொல்ல சொன்னாங்க. ஸோ சுட்டு எல்லாரையுமே கொண்டு இருப்பாங்க, அதை கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே செத்துருப்பாங்க. 1000 பேர், 379 ஒரு 1000 பேருக்கு செத்துருப்பாங்க, 1000 பேருக்கு மேலே குண்டடியும் பட்டிருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1919 கொரோனா வைரஸ்னு ஒன்று வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, அது ஒரு ரவுடி வைரஸ், அப்போ தான் வந்திருக்கும். அதனால யாருமே ஜாலியாக இருந்திருக்க மாட்டாங்க, எல்லாருமே கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் நடந்தது 1919 தான். ஸோ 2019 எப்படி நம்ம மறக்க மாட்டோம், அதுமாதிரி 1919 மறக்கக்கூடாது, கொரோனா வந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், 1920-22 என்ன இயக்கம் நடந்துச்சுன்னா கிலாஃபத் இயக்கம் நடந்தது. இந்த கிலாஃபத் இயக்கம் வந்து முஸ்லீம் லீக்காக, அதாவது ஆக்சுவலாக இது வந்து எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா, முஸ்லீம் லீக் அவங்க வந்து இது பண்ணாங்க. கிலாஃபத் இயக்கம்னா அவங்க வந்து முஸ்லீம் லீக்குக்கு வந்து பெரிய மெஜாரிட்டி ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் இதை யார் தலைமை தாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு ஷவுகத் அலி, மௌலானா முகமது அலி, அகீம் அஜிம் கான், அப்துல் கலாம் ஆசாத், இந்த மாதிரி நிறைய பேர் வந்து தலைமை தாங்கினாங்க. ஸோ இதை நாங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது சொல்கிறதுக்கு முன்னாடி, இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டுன்னு சொல்லிடுறேன். இந்த நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் எப்போ எடுத்துட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5th செப்டம்பர் 1920. ஓகேங்களா, இது எப்போ எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா, ஆசிரியர் தினம் நம்ம கொண்டாடுறோம்ல,
ஸோ அந்த 5th September 1920 தான். ஸோ இதை நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் க்ளூ சொல்கிறேன். 1920 தான் இந்த கிலாபத் இயக்கமும் ஒத்துழையாமை இயக்கமும் ஆரம்பிச்சிச்சு. இதில் இந்த கிலாபத் இயக்கத்தை விட ஒத்துழையாமை இயக்கம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, 1919 இந்த மாதிரி கொரோனா வந்துச்சு, 1920 அதான் இப்போ நம்ம 2020 இருக்கும், அந்த மாதிரி 1920 யாருமே ஒத்துழைக்கல, கொரோனா தான் வந்துச்சு வீட்டில் அடங்கி இருங்க அப்படின்னு சொன்னால் யாராவது ஒத்துழைச்சுமா, எல்லாரும் என்ன பண்ண வெளியெல்லாம் போயிட்டு வந்தோம். ஸோ ஒத்துழைக்கல யாருமே அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒத்துழையாமை இயக்கம்னா 2020 விட 1920 ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த காலத்தில் வைரஸ் வந்திருந்தா. அதே நேரத்தில் கிலாபத் இயக்கம்னா எல்லாரும் கிலி வந்து போயிருந்தாங்க. ஸோ இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு, கிலினா பயம், ஸோ கிலாபத்னா பயம்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் பயம் வந்து போய் வீட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ 2020 என்ன நடந்தது, எல்லாரும் பயம் வந்து போய் வீட்டிலே இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, கிலி கிலாபத் அண்ட் தென் வந்து நான் கோஆபரேஷன் ஒத்துழையாமை இயக்கம். சரி எப்படி சார் 5th September இந்த தேதி கூட சில நேரத்தில் கேட்கலாம், வருடம் கேட்காம. ஸோ அது எந்த தேதியில எந்த வருஷத்தில் நடந்ததுன்னு கேட்கலாம். இப்போ இதுவே க்ளூவில் நிறைய வைக்கலாம்ல, 5th தேதின்னு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, 5th தேதி என்ன, செப்டம்பர் மாதம் 5th தேதி ஆசிரியர்கள் தினம், கரெக்டுங்களா? ஆசிரியர்கள் தினம், ஆசிரியர்கள் கூட ஒத்து போவீங்களா, யாரும் ஒத்து போக மாட்டோம். ஸோ நான் கோஆபரேஷன் மூமெண்ட் 5th September 1920, அவங்க ஒன்று சொன்னால் நம்ம ஒன்று செய்வோம் ஏட்டிக்கு போட்டி, அதனால் ஆசிரியர் கூட யாரும் ஒத்து போக மாட்டீங்க. அப்போ 5th September 1920 தான் எது ஆச்சு, நான் கோஆபரேஷன் ஆச்சு. இப்போ இந்த மூணுமே ஒரு முறை சக்குன்னு ரீகால் பண்ணிடுங்க, டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். ஏன்னா வந்து என்ன சொன்னால், ரவுலட் சட்டம், கொரோனான்றது ஒரு ரவுடி வைரஸ், 1919 தான் வந்துச்சு. ஸோ ரவுலட் சட்டம் இயற்றப்பட்டதும் 1919. ஸோ யாரும் ஜாலியாக இருக்க மாட்டாங்க, எல்லாரும் கொலை செய்யப்படுவாங்க கொரோனாவால், அதுவும் 1919. இந்த ஜாலியன் வாலாபாக் எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க, எழுதி வச்சுக்கோங்க. 13th April இது கேட்டும் இருக்கும் ஒரு க்வெஸ்சன் பேப்பர்ல. 13th தேதி ஏப்ரல் மாதம் 1919 வருஷம் தான் இது நடந்தது. இந்த 13ன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அவ்வளோ பேர் வந்து ஒரு இடத்துல கொலை பண்ணப்பட்டது ஒரு மிகப்பெரிய கொடூர செயல். அது 13ன்றது எப்பவுமே வந்து ராசியான நம்பர் இல்லை, 13 நம்பர் வீடுன்னு படம்லாம் பார்த்துருப்பீங்க, பேய். ஸோ கெட்டதுக்கு தான் அது, ஓகேங்களா? அப்போ 13 ஏப்ரல் 1919 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 2020 எல்லாரும் கிலி வந்து போயிருப்பாங்க. ஸோ கிலாபத் இயக்கம் வந்து 1920, 2020 இப்போ ஞாபகம் இருக்கணும், அங்கே கொரோனா வர்றது 1919 சொல்லியிருந்தேன். ஸோ 1920 எல்லாரும் கிளி வந்திருப்பாங்க, அந்த கொரோனா வைரஸ்க்கு யாரும் ஒத்துழைக்காமல் என்ன பண்ணாங்க, அரசு பேச்செலாம் கேட்காம வெளியெல்லாம் போவாங்க. ஸோ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டும் 1920. இப்போ இதுவரை இந்த கொரோனா கதையை வச்சு தான் இந்த ஒரு 2 வருஷத்தை ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், இந்த இயக்கங்கள்லாம் இது ஓரளவுக்கு கொஞ்சம் மனசில் பதிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் சௌரி சௌரா போயிடலாம். இந்த சௌரி சௌரா என்ன வந்துச்சுன்னா, 1922 நடந்தது. இங்கே பாருங்க, சௌ சௌ ரெண்டு முறை இருக்கா, அப்போ அந்த வருஷமும் ரெண்டு முறையில் ரெண்டு வந்திருக்கணும். ஸோ சௌ சௌ ரெண்டு இருக்கு, ஸோ ரெண்டு வந்திருக்கணும். ஸோ 2022 இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இப்படிதான் ஞாபகம் வச்சுக்க முடியும். சௌ சௌன்னு ரெண்டு முறை வந்திருக்கு, ஸோ 2-2 வந்திருக்கணும். ஸோ 1922 இது எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசம், இப்போ உத்தரப்பிரதேசம் பேர் இருக்கும், அப்போ வந்து வேற. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கோரக்பூரில் தான் இது நடந்தது. அதாவது இந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் நடந்துச்சு இல்லை, ஒத்துழையாமை இயக்கம் காந்தியால் தொடங்கப்பட்டது. ஒத்துழைக்காதீங்க, பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்குலாம் யாரும் அதிகமாக ஒத்துழைக்காதீங்க, அவங்க சொல்கிற சட்டத்திட்டங்களுக்குலாம் காந்தி எடுத்துகிட்டு வரும்போது அதுக்கு சில பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு, அதாவது அந்த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டுக்கு ஆதரவு தெரிவித்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராட்டம் நடத்தினாங்க கோரக்பூரில். அப்பையும் சுட்டு கொல்லப்பட்டார்கள் ஒரு சில பேர். அதில் தான் காந்தி ரொம்ப என்ன ஆயிட்டார்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரஸ்ட்ரேஷ்டாக, அதாவது ரொம்ப மன வருத்தப்பட்டு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டே விட்டுட்டார். இதுக்கு மேலே இது வேண்டாம், நான் இந்த மாதிரி இந்த சட்டத்தையே எடுத்துட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அதை ட்ராப் பண்ணிட்டார். ஸோ அது நடந்தது வந்து உத்தரப்பிரதேஷ் கோரக்பூர், சௌ சௌ ரெண்டு முறை வந்திருக்கும். ஸோ 1922 ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நடந்தது எப்போன்னா 5th February to 12th February இந்த போராட்டம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ பிப்ரவரின்றது எத்தனாவது மாதம், 2வது மாதம். அப்போ ரெண்டுன்றது எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகுது பாருங்க, சௌ சௌ ரெண்டு, இது நடந்தது பிப்ரவரி மாதம், பிப்ரவரி மாதம்ன்றது 2வது மாதம். அப்போ சௌரி சௌரா நடந்தது 1922. நெக்ஸ்ட் சைமன் கமிஷன். இந்த சைமன் கமிஷன் பாருங்க, சைமன் கமிஷன் என்ன அப்படின்னு நடந்தது 1927 நடந்திருக்கு, ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு வந்தது சார் ஜான் சைமன்ன்ற ஒரு சேர்மனுடைய தலைமையில் தான் இதை எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன தான் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன்லேருந்து வந்து ஒரு 7 பேர் கொண்ட 7 MP வந்திருப்பாங்க. இந்தியாவுக்கு ஒரு 7 MP-யை பிரிட்டன்லேருந்து அனுப்பிச்சு நம்மளுக்கான கான்ஸ்டியூஷன், அதாவது நம்ம இப்போ அரசியலமைப்பு சட்டம் இருக்குல்ல, அதை வந்து பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டத்தோடு ஏற்றி அதை நமக்கு ஏற்ற சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த அதை அதை பற்றி டெவலப் பண்ண சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு இதை டெவலப் பண்ணுங்க இந்தியாவுக்கு, இந்தியாவுக்குன்னு ஒரு தனி கான்ஸ்டியூஷன்லாம் ஃப்ரேம் பண்ணாத அவங்க நம்ம மேலே திணிக்க போகிறாங்க. அதுக்கு தான் வேணாம் வெளியே போ சைமன் கோ பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த சைமன் கமிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீமான்றது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். சீமான் யாருன்னா அரசியல் கட்சி தலைவர், அவர் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அவர் வந்து அரசியலில் நட்சத்திரம் போல ஜோலிக்கணும்னு ஆசைப்பட்டாரு, ஆசைப்பட்டிருக்காரு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் நம்ம கிட்ட ராசிகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, 12
ஸோ அவர் சீமான்றவர் அரசியல்ல நட்சத்திரம் போல ஜொலிக்கணும்னு ஆசைப்பட்டாரு.
ஆசைப்பட்டார். ஓகேங்களா? ஸோ 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஓகேங்களா? 27 நட்சத்திரங்கள். ஸோ 1927 சைமன்ன்றது சீமான் ஞாபகம் வச்சுங்க, சீமான் சைமன் கமிஷன். ஸோ அவர் நட்சத்திரம் போல ஜொலிக்கணும்னு ஆசைப்பட்டார். மொத்தம் எத்தனை நட்சத்திரம் இருக்கு? 27 நட்சத்திரம் இருக்கு. ஸோ 1927 தான் என்ன கமிஷன்? சைமன் கமிஷன். ஓகேங்களா? அடுத்தது லாகூர் செஷன். லாகூர் அமர்வு 1929 லாகூர் அமர்வு நடந்திருக்கு. ஸோ இந்த லாகூர் அமர்வு வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பூர்ண சுயராஜ்யம், அதாவது மொத்தம் கிடைச்சிச்சு எங்க, நாங்கள் வந்து செல்ஃப் டிபெண்ட், அதாவது இனிமே வந்து பிரிட்டிஷ்க்கெல்லாம் அடிமை இருக்க மாட்டோம், பூர்ண சுயராஜ்யம்ன்ற ஒரு குறிக்கோளை எடுத்துட்டு வந்து தான் லாகூர் செஷனையே ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? நேரு தான் இது இது பண்ணாரு. ஸோ இது எப்போ ஆரம்பிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, 19 டிசம்பர் அந்த வருஷத்தின் கடைசி 19ஆம் தேதி டிசம்பர் மாதம் சொல்லிட்டு 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, கொடி ஏற்றிட்டு இருப்பார். இந்த மாதிரி ஏற்றிட்டு இருப்பார் நம்மளுடைய கொடி, எல்லாருமே காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு, இந்த மாதிரி கொடி ஏற்றுங்க, நம்ம பூர்ண சுயராஜ்யம் பெற்றுட்டோம், இனிமேல் பிரிட்டிஷ்க்கு நம்ம அடிமை கிடையாது, நம்ம இனிமேல் சுயராஜ்யம் பெற்றுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலன்னா, லாகூர், லாகூர்ன்றது கூர்க்கான்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கூர்னு முடியுதுல்ல. ஸோ கூர்க்காங்கெல்லாம் வந்து நம்ம பயப்படவே தேவையில்லை, நம்ம செல்ஃப் டிபெண்ட், இனிமேல் நாங்கள் வந்து பார்த்துக்கலாம், போலீஸ்லாம் எனக்கு தேவையில்லை, எங்கள் தெரு வந்து கூர்க்காவே பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இருப்பீங்களே. ஸோ பூர்ண சுயராஜ்யம் கிடைச்சிட்டதா இந்த கூர்க்காங்க வந்துட்டா ஃபீல் பண்ணுவீங்களே நீங்க. ஸோ அந்த பூர்ண சுயராஜ்யம் எத்தனை எழுத்துன்னு பாருங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த பூர்ண சுயராஜ்யம் 9 எழுத்து, வார்த்தை எத்தனை வார்த்தையும், பூர்ணன்றது ஒரு வார்த்தை, சுயராஜ்யம்ன்றது ஒரு வார்த்தை. ஸோ ரெண்டு வார்த்தை. அப்போ 1929 தான் எந்த அமர்வு நடந்தது? லாகூர் அமர்வு நடந்தது. ஸோ இன்னொரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க, லாகூர்னா கூர்க்கா, கூர்க்கான்றது பூர்ண சுயராஜ்யம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க வந்துட்டாலே வீட்டில் ஃபீல், போலீஸ்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, மே கூர்க்காவே பார்த்துப்பாங்க எங்கள் தெருவன்னு சொல்லுவீங்க. ஸோ பூர்ண சுயராஜ்யம்ன்றது ரெண்டு வார்த்தை, அதில் உள்ள எண்ணிக்கை எவ்வளோ? 9. அந்த வார்த்தைகளுடைய எண்ணிக்கை, லெட்டர்ஸ்னுடைய எண்ணிக்கை 9. ஸோ இரண்டு வார்த்தைகள் 9 இருக்குது. ஸோ 2, 9. ஸோ லாகூர் செக்ஷனுடைய முக்கிய தாரக மந்திரமே பூர்ண சுயராஜ்யம் தான், 2, 9. அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணிட்டாரு, 1929 இந்த லாகூர் அமர் நடந்த உடனே நேரு என்ன சொன்னார், 26ஆம் தேதி 1930ஆம் வருடம் ஜனவரி மாதம் வந்து என்ன பண்ணுங்க, கொடியை பறக்க விட்டு அன்றைக்கே நமக்கு சுதந்திரம் கிடைச்சதை அறிவிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அது அப்போ நடக்கலை. அதனால தான் இந்த 26 ஜனவரி 1950ஆம் தேதி நம்ம வந்து என்ன பண்ணோம், அரசியலமைப்பை எடுத்துக்கிட்டு ரிப்பப்ளிக் டேவாக இன்றைக்கி வரையும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 1930 நடக்காத ஒரு விஷயத்தை தான் 1950 நடத்தி ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது போகலாமா. 1930 சட்ட மறுப்பு இயக்கம். ஸோ இந்த சட்ட மறுப்பு இயக்கம் சிவில் டிசோபீடியன் மூமெண்ட், காந்தியால் தான் இதுவும் தொடங்கப்பட்டுச்சு. ஸோ என்னென்னா, இதுவும் வந்து பிரிட்டிஷ் போட்ட சட்டத்தெல்லாம் வந்து மறுத்து அதுக்கான எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கான மூமெண்ட் தான். இதுதான் உப்பு சத்தியாகிரகம் தொடங்கிய வருடம். உப்புக்கு வரி போட்டான் பிரிட்டிஷ்காரன். ஏன் போட்டான்? இந்த மாதிரி அதெல்லாம் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு உப்புக்கே வரி போட்டார், அதெல்லாம் கூட எங்களுக்கு மதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு தண்டிக்கு பாத யாத்திரையாக கிளம்பி போனார் காந்தி வந்து. ஸோ இது வந்து உப்பு எத்தனை லெட்டர் வார்த்தை? 3 லெட்டர் வார்த்தை. அப்போ இது நடந்தது 1930. 0 தான் மதிப்பு இல்லை. ஸோ 1930 தான் உப்பு சத்தியாகிரகம் நடந்தது. அந்த உப்பு சத்தியாகிரகத்தினுடைய இன்னொரு பேர் தான் என்ன, சிவில் டிசோபீடியன் மூவ்மெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட மறுப்பு இயக்கம். அது மட்டும் இல்லாமல் சட்டம், அந்த சட்டத்தை மறுத்துடுறீங்க. ஸோ நல்லது கெட்டது அதை மறுத்து நம்ம வேலைக்கு போகிறோம். அதுவும் 3 தான் குறிக்கும். ஸோ 1930 தான் என்ன, உப்பு சத்தியாகிரகம், உப்புன்றது 3 வார்த்தை. ஸோ 1930 வந்து சட்ட மறுப்பு இயக்கம் வந்துச்சு. ஓகேங்களா? சிவில் டிசோபீடியன் மூவ்மெண்ட். அடுத்தது காந்தி இர்வின் ஒப்பந்தம். இந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி, இவர் காந்தி அண்ட் தென் இர்வின், இவங்க ரெண்டு பேருமே உங்களுக்கு தெரியும், இவர் லார்ட் இர்வின். இவங்க ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, லண்டனில் வந்து நடக்கிறதா இருந்ததுங்க. 2வது வட்ட மேஜை மாநாடு வந்து லண்டனில் வந்து நடக்கிறதா இருந்தது, ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதாவது உப்பு சத்தியாகிரகம் நடத்தும் போது, காந்தி நடத்தும் போது, அதில் பல பேர் அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய கொடுமைகள்லாம் பண்ணாங்க, இந்த மாதிரி பிரிட்டனில் பிரிட்டிஷ் ஆட்சியில். ஸோ அப்போ காந்தி வந்து என்ன பண்ணாரு, இந்த மாதிரி நாங்கள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது ஐஎன்சி வந்து உங்கள் காந்தி உங்கள் நீங்கள் நடத்தக்கூடிய செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா எங்கள் பக்கமும் சில கோரிக்கைகள் இருக்குது, அதை நீங்கள் பண்ணால் தான் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். அப்போ இவர் அழைப்பு விடுத்தார், நீங்கள் வந்து கலந்துக்கணும் லண்டனில் நடக்கிற இதுக்கு வந்து உங்கள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் சார்பில் நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு இவர் கூப்பிட்டாரு. இவர் அதுக்கு சில கோரிக்கைகள் வைத்தார். அதில் என்ன கோரிக்கைகள்னா, உப்பு சத்தியாகிரகத்தில் சால்ட் சத்தியாகிரகம் அதில் அதில் கைது பண்ணவங்களெல்லாம் விடுவிக்கணும். ஸோ பிரிசனர்ஸ் எல்லாருமே விடுவிக்கணும்னு ஒரு கோரிக்கை. அதுக்கப்புறமா இவங்க ஒரு என்ன கோரிக்கை வச்சாங்க, ஐஎன்சி சார்பில் நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க லண்டனில் இருந்து. ஸோ நாங்கள் கலந்துக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சால்ட்
மேல இருக்கிற டாக்ஸை வந்து நீங்க வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. ஸோ மூன்று கோரிக்கைகள் ஒரே மீட்டிங்ல நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ மூன்று கோரிக்கைகள் ஒரே மீட்டிங்ல நடந்து முடிஞ்சிச்சு 3-1. அப்போ காந்தி இர்வின் பேக்ட் எப்போ நடந்தது? 1931. ஸோ என்னென்னலாம் பண்ணாங்க? சால்ட் சத்தியாகிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களா ரிலீஸ் பண்ணுங்க. நீ சரிங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம், நீங்கள் ஐஎன்சிக்கு வாங்க, மீட்டிங்க்கு வாங்க, செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் ஐஎன்சி சார்பில் நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டாங்க. அடுத்தது சால்ட் மேலே போட்ட டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே, எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. ஸோ 1931 இது நடந்து முடிஞ்சிச்சு. மூன்று கோரிக்கைகள் ஒரே மீட்டிங்ல நடந்து முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. அடுத்தது 1914. இது கொஞ்சம் முக்கியம், இந்த வருஷங்கள் மட்டும் ஈஸியாக ஞாபகம் வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து 14-18 நடந்துச்சு. 1914-1918 நடந்தது. ஸோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். எனக்கு இன்னொன்று விஷயம், இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் யார் யாருக்குலாம் நடந்ததுன்றதை நீங்கள் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்தது செகண்ட் வேர்ல்டு வாரும் யார் யாருக்கு நடந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒரு சின்ன விஷயம் தான், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1939 1945. ஸோ இது 4 வருஷம் நடந்தது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். இந்த இது வந்து 7 வருஷம் நடந்தது செகண்ட் வேர்ல்டு வார். ஸோ செகண்ட் வேர்ல்டு வார் யாரை வச்சு நடந்திருக்கோன்று கூட உங்களுக்கு தெரியும், ஹிட்லர்ன்றது. ஸோ அதை வச்சும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் யார் யாருக்கு நடந்திருக்குன்றது. நெக்ஸ்ட் 1940 வந்து ஆகஸ்ட் ஆஃபர். இந்த ஆகஸ்ட் ஆஃபருடைய முக்கிய குறிக்கோள் அம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்கள் அவர்களுக்கான அரசியலமைப்பை அவர்களே உருவாக்கி கொள்ளலாம். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்காக தான் ஆகஸ்ட் ஆஃபர். அதாவது பிரிட்டிஷ்க்கு வந்து இந்த செகண்ட் வேர்ல்டு வார், இந்த இரண்டாம் உலக போர் நடக்கும்போது பிரிட்டிஷ்க்கு வந்து இந்தியர்கள் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா இந்தியாவை அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இந்தியர்களுடைய ஒத்துழைப்பு பிரிட்டிஷ்க்கு அதிக அளவில் இருந்ததுனால ஆகஸ்ட் ஆஃபர்ன்ற ஒரு மூலமா கான்ஸ்டியூஷனை நீங்களே டெவலப் பண்ணிக்கோங்க இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் நமக்கு ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஆனால் இது ஐஎன்சி வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிச்சு, முஸ்லீம் லீக் வந்து வெல்கம் பண்ணிச்சு. எதுக்குன்றதை நீங்கள் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் படிக்கும்போது தான் ஞாபகம் வரும். ஆனால் இதை நான் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்க சொல்கிறேன். ஆகஸ்ட் அப்படின்றது தமிழ் எழுதிலாம். ஆகஸ்ட்ன்றது தமிழில் எத்தனை லெட்டர் வார்த்தைங்க? 4 லெட்டர் வார்த்தை. ஸோ அப்போ 1940 தான் ஆகஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஸோ 19ன்றது எல்லாத்துலேயும் காமனாக வரும், இந்த வச்சு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ 4-0 தான் மதிப்பு இல்லை. ஸோ 1940 தான் ஆகஸ்ட் ஆஃபர் கொடுத்தாங்க. 1904 நினைக்காதீங்க, ஏன்னா நமக்கு சுதந்திர போராட்டமே 1919 மேலே தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால தான் சொல்கிறேன். ஸோ இதன் ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. இது கிடையாது 1940 ஆகஸ்ட் ஆஃபர். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு க்ளூ கொடுத்துருந்த உப்புன்றது 3 லெட்டர் வார்த்தை. 1930 தான் சிவில் டிஸ்ஓபீடியன் மூவ்மெண்ட் நடந்தது. ஓகேங்களா. அடுத்தது 1942 கிரிப்ஸ் மிஷன். ஓகே, இந்த கிரிப்ஸ் மிஷன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார் ஸ்டாஃப் கிரிப்ஸ்னால தான் வந்து உருவாக்கப்பட்டது. அவர் வந்து இதில் வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பார், இந்த மாதிரி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்க ஒத்துழைப்புக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணல, எங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாம் வந்து ஒத்துழைக்க மாட்டேன்றீங்க, அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த ஃபேவரட்ஸ் பண்ணித்தரோம். அப்புறம் நிறைய பேர் பேசிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்குள்ள என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு கூட கொஞ்சம் ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்கள், அது தெரியும். ஆனால் இப்போ நான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது தான் சொல்ல போகிறேன். கிரிப்ஸ்ன்றது சிப்ஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிப்ஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 4+2 இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? 6. அப்போ 6 சிப்ஸ், இது ரெண்டுமே ஓரளவுக்கு டோன் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ 6 அண்ட் சிப்ஸ், அதனால அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றேன். 1942 வந்து கிரிப்ஸ் மிஷன் வந்துச்சு. ஸோ சிப்ஸ் கிரிப்ஸ் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன் வந்து ஒரே மாதிரி வரும், லெட்டர்ஸ் 6. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினாதான் 6 வரும், 4+2. ஸோ 4+2 6 கிரிப்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபிட் இண்டியா மூமெண்ட். நீங்கள் கேட்கலாம், சார் அங்கே திடீர்னு 1951 இருந்தால் என்ன பண்ணுவீங்க? அதுவும் 5+1 கூட்டினா 6 தானே வருது, நான் இப்படி வச்சக்கூடாது அப்படின்னு கேட்பீங்க. அங்கே வருடம்னு உங்களுக்கு ஆப்ஷனில் எப்படி இருந்தாலும் சுதந்திரம் கிடைச்சதுக்குள்ள ஒரு வருஷம் தான் கொடுக்க போகிறோம். அதில் கண்டிப்பாக 1942 ஒன்று தான் கொடுப்பான், அவனும் தெளிவாக தான் இருப்பான். ஸோ 42 அதை கூட்டினாதான் 6 வரும், அப்போ உஷாராயிருக்கும். ஸோ அடுத்தது வெள்ளையனே வெளியேறு திட்டம், குவிட் இந்தியா மூமெண்ட். அதாவது எங்கள் நாட்டிலேருந்து வெளியே போன்னு இருக்காது அப்படின்னு சொல்லி காந்தி தலைமையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஆரம்பித்து சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ அப்போ அந்த வெள்ளையனே வெளியேறு திட்டம் வந்து 1942 தான் நடந்துச்சு. இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, 4 பக்கம் இருந்தோம், அதாவது இந்தியாவில் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் இந்த 4 பக்கம் இருந்தும் ஒலித்த ஒரே குரல் என்ன? இந்த 2 வார்த்தைகள் தான், வெள்ளையனே வெளியேறு. அப்போ 4 பக்கம் இருந்தும் ஒலித்த வார்த்தைகள் 2 வார்த்தைகள், வெள்ளையனே வெளியேறு. அப்போ 1942 தான் என்ன வந்துச்சு? வெள்ளையனே வெளியேறு, குவிட் இந்தியா மூமெண்ட் நடந்தது. ஸோ 1942 4 பக்கம் இருந்தும் 2 வார்த்தைகள். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது லாஸ்ட்டு 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு. மவுண்ட் பேட்டன் தான் கடைசியாக இருந்து போனார் கவர்னர் ஜெனரலாக. ஸோ அவர் வந்து மவுண்ட் பேட்டன் வந்து பிளான் போட்டு நமக்கு இந்தியாவுக்கு 15ஆம் தேதி ஆகஸ்ட் 1947 நமக்கு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க. இதுதான் முடிஞ்சது ஓரளவுக்கு. இது நான் வந்து ஒரு ஓவராலாக சும்மா கொஞ்சம் கதை மாதிரி சொல்லியிருக்கேன், சில விஷயங்கள் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு எளிமையாக புரிஞ்சால் பார்த்துக்கலாம். ஓகேங்களா.